வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு என்னத்தனை நாள் தெரியுமா பவதாரணி? தெரியலையே. இன்னைக்கு என்னன்னா, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு ஆன்மீக துறவி திரு விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் ஜனவரி 12. ஜனவரி 12 விவேகானந்தருடைய பிறந்த தினமா? விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை அன்னைக்குதான் இந்தியா முழுக்க தேசிய இளைஞர் தினம், அதாவது நல்லது செய்யக்கூடிய இளைஞர்களை சிறப்பு செய்யணும், விவேகானந்தருடைய பிறந்த நாளை உலகம் முழுக்க கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தேசிய இளைஞர் தினமா நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லி இந்தியா முழுக்க நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. சரியா, இன்னைக்கு விவேகானந்தரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஜனவரி 12 தான் விவேகானந்தர் பிறந்தாரு. சரி, இப்ப நான் சொல்ற விவேகானந்தர பத்தி சொல்லு சொல்லு. இப்புலகில் அதர்மம் தலை தூக்காமல் இருக்கவும், தர்மத்தின் மீதான பற்றுதல் அதிகரிக்கவும் அவ்வப்போது மகான்கள் சிலர் தோன்றி மறைகின்றார்கள். அது போன்ற மிகச்சிறந்த மகான்களில் இந்தியா மற்றும் இந்து மதத்தின் பெருமையை உலக அரங்கில் உயரே தூக்கி நிறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். பரவாயில்லையே, விவேகானந்தரை பத்தி நிறைய விஷயம் சொல்றியே நீ. இந்தியாவில் தன் வாழ்ந்த காலகட்டத்தில் சமயப்பற்றை விடவும் நாட்டுப்பற்று மிகவும் முக்கியம் அத என்பதை நன்று உணர்ந்திருந்தவர். தன் அயராத உழைப்பின் மூலம் அதை செயல்படுத்தியும் காண்பித்தவர் அவர்தான் விவேகானந்தர். இவர் 1863 ஜனவரி 12 பிறந்தார். அவரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சிறுவயில் மிகவும் குறும்புத்தனம் கொண்டவராக திகழ்ந்தார். இதன் காரணமாக ஒரு முறை அவர் தாயார் ஒரு அறையில் பூட்டி வைத்து விட்டார். அப்படி இருந்தும் அந்த அறையில் இருந்த பொருள்களையும் தனது உடைகளையும் அறையின் ஜன்னல் வழியாக யாசகம் கேட்போருக்கு வெளியே வீசினார். அது மட்டும் இல்ல, தனது கல்வியை முடிச்சதும் விவேகானந்தருக்கு துறவரம் இது பற்று வந்துருச்சு. அதை போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, விவேகானந்தா போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து விவேகானந்தர் போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாராம். உடனே அம்மா பதில் சொன்னாங்களாம், நீ இப்போதைக்கு துறவரம் போவேணாம், உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, அதனால நீ திருப்பி போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்களாம். உடனே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போயிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா நான் இப்பயாவது துறவரம் போறோமா அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி விவேகானந்தருடைய அம்மா என்ன சொன்னாங்களாம், நீ போயிட்டு அந்த ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். கத்தி எடுத்து வந்து விவேகானந்தர் கொடுத்த உடனே இன்னும் உனக்கு பக்குவம் வரல, இப்போதைக்கு நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா. உடனே இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தாராம். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அம்மாட்ட போயிட்டு, அம்மா அம்மா நான் இப்பயாவது துறவரம் போகிறோமா அப்படின்னு கேட்டாராம். மறுபடியும் போய் கத்தி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்களாம். போயிட்டு விவேகானந்தர் கத்தி எடுத்து வந்து கத்தி எடுத்து வந்து அம்மாட்ட கொடுத்தாராம். கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம், இப்போ வந்து உனக்கு துறவரம் போகிறதுக்கான பக்குவம் வந்துருச்சு, அதனால் நீ வந்து துறவரம் போகலாம் அப்படின்னு சொன்னார். உடனே விவேகானந்தருக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகமாயிடுச்சான். இத்தனை தடவை நான் எடுத்து வந்து கொடுத்தேன், ஏம்மா அப்போலாம் என்ன போவேணாம் போகலான்னு சொல்லிட்டு அதே கத்தியை தான் இப்பயும் நான் எடுத்து வந்து கொடுத்தேன், இப்போ மட்டும் நான் எப்படிமா போகலாம் அப்படின்னு வந்து விவேகானந்தர் கேட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா பதில் சொன்னாங்களாம், நான் நீ வந்து மொதல் 2 தடவை என்ன பண்ணினா, கத்தியினுடைய கூர்மையான பகுதியை என்னை நோக்கி கொடுத்த, என்னன்னா அதாவது கத்தியான அடுத்தவங்களை நோக்கி இருந்ததுனாக்கா அது மற்றவங்களுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும், ஆனால் இப்போ 3வது தடவை நீ கத்தியை கொடுக்கும்போது கூர்மையான பகுதியை வந்து நீ வச்சுக்கிட்டு கைப்பிடி பகுதியை என்கிட்ட கொடுத்த, அதனால் உனக்கு துறவரம் மேற்கொள்வதற்கான தகுதி வந்துருச்சுன்னு அம்மா சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் விவேகானந்தரே ரொம்ப சந்தோஷமாக அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு துறவரத்துக்கு கிளம்பினாராம். விவேகானந்தரை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தியது 1893 சிகாகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் அவர் ஆற்றிய உரைதான் இந்தியாவில் இருந்து இந்து மத பிரதிநிதியாக சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் கலந்து கொண்டார். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து பேசினாங்க, உலக நாடுகளில் பல நாடுகள்லேருந்து வந்து எல்லோரும் பேசினாங்க.
எல்லாருமே வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு அப்படி மிடுக்காக வந்து நின்றுட்டு ஹாய் எவ்ரிபடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தான் எல்லாருமே பேசினாங்களாம். ஆனால் விவேகானந்தர் மட்டும் ஸ்டேஜில் போய் அழகாக அந்த காவி உடையில் தலையிலலாம் காவியை கட்டிக்கிட்டு அந்த உடையோட போய் நின்று, அதாவது பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி தான் பேசினாராம். அப்படி பேச ஆரம்பித்த உடனே பயங்கரமாக கைத்தட்டல், அந்த கைத்தட்டல் அடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சான். அந்த விவேகானந்தர் மாநாட்டில் அன்னைக்கு அந்த பேசின பேச்சு தான் உலக நாடுகள் முழுக்க அவருடைய பெருமை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பறைசாற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த பேச்சாக இருந்தது. கொண்டு தைரியத்தை விட்டுவிடக் கூடாது என்பதை விவேகானந்தர் தன் உரைகளின் மூலம் உலகுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஒரு நிகழ்ச்சியை அதற்கு உதாரணமாக பார்க்கலாமா? விவேகானந்தருடைய நண்பரும் அப்புறம் நண்பருடைய மனைவியும் மூணு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ வந்து ஒரு மாடு வந்து அவரை நோக்கி வந்து தான், அப்போ வந்து அது அது ரொம்ப குலவெறியோடு பாஞ்சு வந்து தான். உடனே அதை பார்த்த உடனே அந்த நண்பருடைய மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். ஆனால் அந்த நண்பரோ இன்னொரு நண்பர் இருந்தார்ல, அவர் தலை தெறிக்கே ஓடிக்கிட்டாராம். உடனே விவேகானந்தர் வந்து அந்த இடத்துலயே அப்படி நின்றுட்டே இருந்தாராம். உடனே வேகமாக பாஞ்சி வந்த காலம் என்ன பண்ணிச்சான், அப்படியே அந்த மனைவியை விட்டுட்டு ஓடுற நண்பனை துரத்த ஆரம்பிச்சிருச்சான். விவேகானந்தருக்கு அம்மன் நின்னாரு, மயங்கி வந்த மனைவி அவங்க படி கீழே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு நண்பர் ஓடினா இருப்பார், அவர் துரத்திக்கிட்டு போயிட்டே இருந்து தான். அந்த காலம் விவேகானந்தர் அவங்க நண்பன் ஓடிச்சா, இதெல்லாம் முன்னிறுத்தி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயந்து ஒதுங்கினோம்னா அந்த பிரச்சனை நம்மளை துரத்தும். ஆனால் பிரச்சனை எதிர்த்து நின்றுன்னு வச்சுக்கேன், அந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகி போயிடும். புரியுதா? அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை நம்ம சமாளிக்க கற்றுக்கணும், அதை எதிர்த்து நம்ம போராடணும். சரியா? உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்னும் விவேகானந்தர் கூற்று இங்கே சிற்றின் சிற்றின்பத்தை தவிர்த்து மெய்ஞான இன்பத்தை அடைய நம்ம பாடுபடணும். புரியுதா? நம்ம நிறைய விஷயம் விவேகானந்தரை பத்தி சொல்லியிருக்கிற, ரொம்ப சந்தோஷம். இப்ப கொஞ்சம் விவேகானந்தருடைய பொன்மொழிகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? சொல்லு. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆவாய். இது மாதிரி விவேகானந்தர் நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறாரு, தெரியுமா உனக்கு? இந்த உலகம் பெரிய பயிற்சி கூடம், நம்மை வலிப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் விவேகானந்தர் உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறின்னு சொல்லியிருக்கிறாரு விவேகானந்தர். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியையும் உனக்குள்ளே உள்ளன. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்ற சிறப்பான பொன்மொழியை கூறியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். வீரமொழி, நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம் ஆன்மா முழுவதையும் மர்ப்பணித்து விடு. அதாவது இளைஞனே, உறுதியோடு இரு, அதற்கு மேலாக தூய்மையாகவும் முழு அளவில் சிரத்தை உள்ளவனாகவும் இரு. இந்த உலகிலே நீதான் சிறந்த இளைஞன். நீ எதை தவறுகளை வாழ்த்த அவைகள் நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருக்கின்றன. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இனிமே நம்ம எப்படி இருக்கணுமோ அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. அதனால நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்மளால முன்னேறவே முடியும். புரியுதா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் விவேகானந்தர் சொல்லி இருக்கிறாரு. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. சரியா? இதை மறந்துடவே மறந்துடாத. உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை தொடங்குவதற்கு முதல் அறிகுறி. அறிகுறி வந்தாலும் விவேகம் அடையலாம்.
வெற்றி அடையலாம். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் இந்த உலகத்திலே எந்த கடவுள் வந்து நேரில் வந்தாலும் பயன் இல்லை என்று விவேகானந்தர் அழகாக கூறியிருக்கிறார். போய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், ஏனென்றால் போய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நீ தனியறையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. பரவாயில்லையே, நல்ல அருமையான பொன்மொழியெலாம் இருக்குது. மரணத்தை பற்றி கவலைப்படாதே, நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை, அது வரும்போது நீ இருக்க போவதில்லை. சுது நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல இந்த பொன்மொழியில. இதை திருப்பி சொல்லு. மரணத்தை பற்றி கவலைப்படாதே, நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை, அது வரும்போது நீ இருக்க போவதில்லை. பரவாயில்ல பவதாரணி, இன்னைக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் வந்து நம்ம அன்னைக்கு பற்றி பேசணும். இன்னைக்கு வந்து விவேகானந்தருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு என்ன விஷயம் என்ன தெரியுமா, 2014 நான் செய்த சேவையெல்லாம் பாராட்டி விவேகானந்தருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அசாமில் நடந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. சரியா? ஆமாம், தேசிய இளைஞர் விருது. இது மாதிரி நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். எதிர்காலத்தில் நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும். சரியா? அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி.